எல்லாரும் ஏன் நான் பாக்கு வந்திருக்கேன்னா விபத்து தெரியுது. ரீசெண்டா என்ன பிரச்சனை திருச்சியில் நடந்ததுன்னு தெரியும். தாசம் வாங்க போறவங்களெல்லாம் எல்லாம் புடிச்சு போறாங்க பாத்தீங்களா. அத பிரகாரம் பார்த்தா திருச்சியில அதிகப்படியான மக்கள் போற ஏரியா உங்க ஏரியா தான். எல்லாருக்குமே நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டு கை வரா ரெண்டு கால் வரா அவரே என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளும் உழைக்கணும். எல்லாம் வந்து மத்தவங்களை அவங்க பிச்சை எடுத்து அவங்க நல்லா இருக்காங்க அதை பார்க்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களை உதாரணமா எடுத்துக்கோங்க. ரெண்டு கை கால் சரியில்லாத அவரே போய் அவரே நடந்து போய் கடையில வியாபாரம் பார்த்து ஒரு நாள் 200 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. யாசகத்தை கையில எடுத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு மேல நீங்க எல்லாருமே தலை குனியணும். உங்க உழைப்ப கையில எடுத்தீங்கன்னா அதே இந்த உலகத்துக்கு மாதிரி எல்லாம் நீங்க தலை நிமிந்து வரலாம். தலை நிமிந்து வரணும்னு ஆசைப்படுறீங்களா, தலை குனிஞ்சு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தலை நிமிந்து வாழ்னா உழைப்புனால மட்டும்தான் வாழ முடியும். சரிங்களா? நீங்க என்ன கேட்டா நான் செஞ்சுக்கிறேன்.